கிரிக்கெட் ரிவியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கேக்கும் எம்எஸ்சிடிக்கும் வந்து நேற்று மேட்ச் நடந்திருந்து அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே வந்து ஒரு மாதமான வெற்றி அடைஞ்சிருந்தாங்க வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஃப்ளை உறுதி உறுதியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்களும் சிஎஸ்கேவோட அடுத்த வாரிசு தான் அப்படிங்கிற மாதிரி ஜேஎஸ்கேவை சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம மும்பைக்கு எதிராக அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே காத்துவாகல ஒரு லைக்கையும் போட்டிருக்கேன் நான்

வீரர் அப்படின்னு பதினெட்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அடிச்சிருந்தாரு நம்ம வேடு நம்ம டூ பிள்ளை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பாலுக்கு வந்து எண்பத்தொன்று அடிச்சிருந்தாரு பதினோரு ஃபோர் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சிருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே தாண்டி வச்சிருந்தாரு ஜேஎஸ்கே இருபது ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது ரன் அடிச்சிருந்தாங்க ஆறு விக்கெட்டை இழந்திருந்தாங்க அதுக்கப்புறமா கிளம்ப இறங்கினா நம்ம எம்எஸ்சிடியை பார்த்தீங்கன்னா முப்பது ரன்னை தாண்டி யாருமே அடிக்கல அங்கே இருந்த வீரர்கள் கிட்டத்தட்ட நம்ம ஜேஎஸ்கேவில் பார்த்தீங்கன்னா ஆறு பவுலரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆறு பவுலருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ளை ஆஃபுக்கு தகுதி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கேட விளையாட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே கம்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம ஜேஎஸ்கே அணி எம்எஸ்சிட்டியை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருந்தாங்க நூற்றி பதிமூணு ரன் தான் அடிச்சிருந்தாங்க நம்ம ஜேஎஸ்கே வந்து எழுபத்தாறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஜேஎஸ்கேக்கும் எம்எஸ்சிடிக்கும் நடந்த மேட்சில் வந்து எம்எஸ்சிட்டியும் தான் வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே வந்து இப்போ நடந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க பதிலுக்கு பதில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் எழுபத்தாறு ரன் அடிச்சிருக்காங்க நம்ம ஜேஎஸ்கே ஜேஎஸ்கே டார்கெட் வச்சதுலேயே இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஜேஎஸ்கே ப்ளே ஆஃபுக்கு தகுதி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு வேறு லெவல் கம்பேக் கொடுத்துட்டுருக்காங்க இதை பார்த்தா ஜேஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கப்பை எடுத்து ரெடியாக வைங்க ஜேஎஸ்கேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த டீமை ஆனால் இப்போ வேறு லெவல் கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஜேஎஸ்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜேஎஸ்கே கொடுத்த கம்பேக்காக இருக்கட்டும் எம்எஸ்சிடிக்கு எதிராக அந்த எழுபத்தாறுன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணதாக இருக்கட்டும் எம்எஸ்சியை போட்டு தள்ளதாக இருக்கட்டும் இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க நண்பர்களே Thank